ஹாய் நண்பா, பீஸ்ட் படத்தில் வந்து நம்ம நெல்சன் திலீப்குமார் அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து இன்டர்வியூலலாம் பயங்கரமாக கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தில் வந்து நான் அந்த பழைய படங்கள் விஜய் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படங்களில் உள்ள அந்த டைலாக்கை தான் வந்து இதில் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே குழம்பிகிட்டு இருந்தோம், ஸோ இது அஜினர் வில்லா இருக்குமா, இந்த மாதிரி அந்த ஒரு சீன்லாம் இதில் வருமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இப்போ அவர் வந்து இப்போ கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, போக்கிரி படத்தில் வரும் பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா, யார் சொல்கிறான்னு முக்கியம் இல்லை, கன்னி எப்படி உள்ள இறங்குறீங்க முக்கியம் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த டைலாக் வந்து அது வந்து கிளைமேக்ஸ்ல வருமா, இல்ல அவருடைய முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவரு வந்திருக்க இடம் சும்மா பட்டைய கிளப்பலாம் அப்படின்னு சொல்லுவார்ல நம்ம விஜய் சார் இந்த போக்கிரி படத்துல, அதே மாதிரி இந்த படத்துல வந்து அதுதான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அதனால வந்து அதை வச்சுதான் அந்த கதையே போகுமா அப்படின்லாம் தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஸோ எந்த ஒரு டைலாக்கை வந்து இதுல யூஸ் பண்ணிருப்பாங்க? பீஸ்ட் படம் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு போயிட்டு இருக்கு, எல்லா தியேட்டருமே ஃபுல்லு, எங்கேயுமே போக முடியல, 13ஆம் தேதி எல்லா தியேட்டரும் ஃபுல்லு ஒரு சில தியேட்டர்லாம் இருக்கு, நினைக்கிறீங்க.